பகட்டான
தவறான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத சொல்றாங்க. சோ லாஸ்ட் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் இல்ல, லாஸ்ட்ல வந்து எதுக்காக உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்றத சொல்லியிருந்தேன் அப்படின்னு இல்ல. சோ நிறைய பேர் வந்து இப்ப கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து மணிலாம் இல்ல. இப்ப இந்த கோல்டுல வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், அதாவது உங்ககிட்ட குறிப்பிட்ட அமௌண்ட் மணி இருந்துச்சுன்னா நீங்க வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் வந்து எப்ப இந்த ரேட் இன்க்ரீஸ் ஆகும் இறங்கும்ன்றத வந்து சொல்ல முடியாது. சோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் இல்ல ஒரு கோல்டுல வந்து உங்களுடைய பிளான்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சோ கோல்டு ஃபீல்ட்ஸ்ல இருக்கிற நிறைய பேர்ட்ட கேளுங்க, இல்ல வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் சோ இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுல இருப்பாங்களா, சோ அவங்க கிட்ட கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு அனாலிட்டிக்ஸ் இருக்கும். சோ அது மூலமா வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீ அவங்க கேட்கலாம். சோ இதனாலதான் கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. சோ இன்னும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்ன்றது தெரியல. சோ நம்ம வீட்டுல பாத்துக்கிட்டே வச்சுக்கோங்களேன், ஒரு கோல்டு வாங்கணும் இல்ல கோல்டு விற்கணும் அப்படின்னா டக்குன்னு எந்த முடிவுமே எடுக்க மாட்டாங்க. சோ எல்லார் வீட்லயும் தான் ஒரு பேரண்ட்ஸ் வந்து எந்த முடிவுமே சீக்கிரமா எடுக்க மாட்டாங்க, ஒரு பெரியவங்களா இருந்தாலும். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து போன வருஷம் நான் வந்து ஒரு நாள் ஒரு கோல்டை வந்து நான் வாங்குறேன்னா இன்னைக்கு ஒரு ரேட் இருக்கும், சோ நாளைக்கு அதோட டபுள் மடங்கு ரேட்டா வந்து அதிகமாகும், இல்லாட்டி டபுள் மடங்கு ரேட் கம்மியாகவும் ஆகும். பட் இந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. பிகாஸ் வந்து 28,000 ஒரு பவுன் கிட்ட இருந்தது வந்து இப்ப வந்து 50,000 கிட்ட வந்துருச்சு. சோ அந்த காலத்துல வந்து ஒரு பவுன் வந்து 5,000 தான். பட் இந்த பேண்டமிக்னால 50,000 இருக்கு, இன்னும் 65,000 ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ இதனாலதான் வந்து கோல்டு ரேட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. சோ இந்த நியூஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, சோ நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரணும்னா தனுஷ் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிட்ட இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்க. சோ நீங்க இன்ஸ்டாகிராம்ல பர்சனலா ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா கீழ கமெண்ட் செக்ஷன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு, ஃபாலோ பண்ணலாம். சோ இன்ஸ்டாகிராம் பேரும் தனுஷ் வாய்ஸ் தான். சோ நீங்க அத ஃபாலோ பண்ணீங்கன்னா சோ அங்கேயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ் வந்து நான் பத்தி பேசி போடுவேன். சோ தேங்க்யூ.